வணக்கம். புலிவெந்த சம்சதிகள் வாசிப்பது நான் மணியரசன். வரும் கல்வியாண்டு முதல் தமிழிலும் பொறியியல் பாடம் படிக்கலாம். அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அனுமதி. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் வரும் கல்வியாண்டு முதல் இந்தி, வங்காளி, தெலுங்கு, தமிழ், குஜராத்தி, மராத்தி, கன்னடா, மலையாளம் ஆகிய மொழிகளில் பொறியியல் கல்வியை கற்பிக்க தொழில் கல்விக்கான அகில இந்திய கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. இதை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். பொறியியல் கல்லூரி கல்வியைப் போல மருத்துவ கல்வியையும் மாநில கல்வி மாநில மொழிகளில் கற்பிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வற்புறுத்தி வருகின்றன. நம் நாட்டின் தேசிய கல்விக் கொள்கை 1968 முதல் உருவாக்கப்பட்டது. பின்னர் 1986 மற்றும் 1992 ஆகிய ஆண்டுகளில் கல்வி கொள்கை திருத்தப்பட்டது. அதன் பின் கடந்த 2016 கல்விக் கொள்கையில் சில திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கையில் 2019 பல்வேறு திருத்தங்களும் மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 மத்திய அமைச்சரவை கடந்த ஆண்டு ஒப்புதல் அளித்தது. இதில் உள்ள மும்மொழிக் கொள்கை, நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட அம்சங்கள் கடுமையான எதிர்ப்புக்குள்ளாக்கப்பட்டன. அதே நேரம் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என கல்விக் கொள்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அந்த கூற்றின்படி தாய்மொழியில் கல்வி பயில வழிவகை செய்ய ஒரு ஊக்குவிக்கும் விதமான அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக ஆங்கிலத்தில் உள்ள பொறியியல் பாட புத்தகங்களை மேலே குறிப்பிட்டுள்ள 8 பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டது. இது தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி வண்ணம் உள்ளன. இது தாய்மொழி கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அனைத்து கட்சி தலைவர்களுமே ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஏஆர் ரஹ்மான் அவர்களை அவமதித்த பள்ளி நிர்வாகம், வைரலாகும் வீடியோ. உலகளவில் சிறந்த இசையமைப்பாளராக அனைவராலும் பார்க்கப்படுகின்ற திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இருந்து ஒரு காணொளி. தந்தையின் இறப்பிற்கு பிறகு இஸ்லாம் மதத்திற்கு மாறியவர் இவர். திலீப் குமார் என்ற தனது இயற்பெயரை ரஹ்மான் என மாற்றிக்கொண்டார். கடந்த 1992 மணிரத்னம் அவர்களின் ரோஜா படத்தின் மூலம் தமிழக திரையுலகிற்கு இசையமைப்பாளராக அறிமுகமானார். இசையமைத்த முதல் படத்திலேயே தேசிய விருதை தட்டி சென்றார். தேசிய விருதுகள், ஃபிலிம்ஃபேர் விருதுகள், மாநில அளவிலான விருதுகள், பத்ம விருதுகள், ஆஸ்கர், கோல்டன் குளோப், இது போன்ற பல விருதுகள் வென்று குவித்து விருதுகளின் அருங்காட்சியகமாக இவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் ரஹ்மானின் பழைய நேர்காணல் குறித்த வீடியோ ஒன்று மிகவும் அதிகமான சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. அந்த வீடியோ பேட்டியில்தான் தான் படித்த பள்ளி நிர்வாகம் தன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தியது என்பதை ரஹ்மான் அவர்கள் மிகவும் உருக்கமாக கூறியிருப்பது தெரியவந்தது. தந்தையின் இறப்பிற்கு பிறகு நானும் என் தாயும் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்றோம். அப்போது என் தாயிடம் பள்ளி நிர்வாகத்தினர் தரக்குறைவாக பேசினர். உங்கள் மகனை அழைத்து கொண்டு
கோடம்பாக்கத்தில் சென்று தெரு தெருவாக அலைந்து பாட வைத்தீர்கள் என்றால் யாராவது பணம் கொடுப்பார்கள். அப்பள்ளியிலிருந்து பாதையிலேயே நின்றுவிட்டேன் என்று மிகவும் உருக்கமாகவும் வேதனையுடன் கூறினான். அதே சமயம் நல்ல மற்றும் கெட்ட அனுபவங்கள் அப்பள்ளியில் எனக்கு இருந்துள்ளது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசியவர் அசைவ உணவு உண்பவர் என்பதற்காக சாதிய ரீதியான துன்பங்களையும் அனுபவித்ததாகவும் கூறினார். ஒரு பிரபல பள்ளி நிர்வாகமே அவமானமாக பேசியதாக கண்ணீர் வருத்தத்துடன் உதட்டில் புன்னகையுடன் பேசியுள்ளார். ரஹ்மான் தற்போது பாலியல் தசையில் சிக்கியுள்ள அப்பிரபல பள்ளியில் ஒரு மாணவன் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பீஸ் பிபி பள்ளியில் ரஹ்மான் அவர்களும் படித்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. கொரோனா நோய் தொற்றை சமாளிக்க அரசு மருத்துவமனைகளில் 2100 மருத்துவர்கள் நியமனம், அவர்களுக்கான மாத ஊதியம் 60,000. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தற்போது தளர்வில்லா முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கும் பொருட்டு கூடுதலாக 2100 மருத்துவர்கள் தற்காலிக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மாதம் 60,000 ஊதியத்தில் 2100 மருத்துவ பணியாளர்களை 6 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் இது குறித்து கூறுகையில், அரசு மருத்துவமனை கல்லூரிகள் மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களில் கூடுதல் மருத்துவர்கள் நியமிக்க கோரி மருத்துவக் கல்லூரி இயக்குநர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தற்போது அந்த கோரிக்கை அரசு ஏற்று 6 மாத ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் நியமிக்க ₹75.60 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதே சமயம் சென்னையில் கொரோனா நோயாளிகளுக்கு பணியாற்ற செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் மாநகராட்சி அறிவிப்பு. விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். நன்றி. இது போன்ற உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புலிகளின் தேசம் மலைவழியை ஆதரிங்கள். நன்றி.